எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் குமரி தமிழ் 360. அன்புடன் உங்கள் கோல்டன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பூர் கண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் இனி வர ஒவ்வொரு வீடியோவும் சிங்கப்பூரில் ஒவ்வொரு டூரிசம் பிளேஸை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வருவோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு கார்டனை பற்றி தான். இந்த கார்டனோட பேர் பொட்டானிக்கல் கார்டன். இது ரொம்பவே அழகாக இருக்கும், ஒரு சில்ட்ரன்ஸ் கார்டன் கூட சொல்லலாம். ரொம்ப மைல்டான பிளேஸு. இந்த கார்டனில் அதிகமாக மோஸ்ட் பிளான்டேஸ் நிறைய இருக்குது. பிளான்டேஷன் லாட் ஆஃப் ஃப்ளவர் வெரைட்டிஸ் லாட் ஆஃப் இருக்குது. நீங்களும் வாங்க, அப்படி உள்ள வீட்டுக்குள்ள போய் இந்த நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கார்டனில் இருக்க லேக்கு, அதோடய வியூவு. இங்கே பொட்டானிக் கார்டன் சொன்னோன்னா, நீங்கள் மலேசியன் இதே நேமில் பொட்டானிக் கார்டன் ஒன்று இருக்குது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும் பார்க்குது, ஆனால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க, சிங்கப்பூரில் உள்ள பொட்டானிக் கார்டனு ரொம்ப பெருசு. மலேசியாவில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் சேம் நேமு. உங்களுக்கு தெரியும், மலேசியாவும் சிங்கப்பூரும் பக்கத்து பக்கத்து கண்ட்ரி. ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரே கண்ட்ரி ரெண்டுமே, அதுக்கப்புறம் தான் டிவைட் ஆச்சு ரெண்டு கண்ட்ரியாட்டு. அதனால் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் சேமாக தான் இருக்கும். ஆனால் சிங்கப்பூர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது. எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குங்க. கார்டன் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இந்த கார்டனில் வந்தாலே மைண்ட் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். பாருங்கள், அந்த அளவுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக உட்கார்றது இடம் இருக்குது. வாக்கிங் பண்ணலாம். டோட்டலாக மார்னிங் வந்தால் ஈவினிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவும். அந்தளவு அழகாக இருக்குது. இதே நீங்கள் ஃபாரினில் இருந்து நீங்கள் சிங்கப்பூர் போகிறதா இருந்தால் இந்த இடத்த மிஸ் பண்ணாதுங்க, கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவே பார்க்க வேண்டிய முக்கியமான இடம். இந்த வீடியோ இதை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி எதாவது கமெண்ட்ஸு ஏதாவது ஃபீட்பேக் எதாவது சொல்கிறா இருந்தால் என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இல்லை ஏதோ இன்னொரு வீடியோ பற்றியோ இல்லை இன்னொரு கண்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும், அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கணும், அதை பற்றியும் போடுங்க. உங்களுக்கு இனி வர வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி ஷூட்டிங் பண்ண போகிறோம். இதுக்காக நீங்கள் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கன்னா, இனி வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய உங்களுடைய யூடியூப் ஐடிக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாதுங்க.